வெல்கம் டு டிஆர்கே விலாக். ஸோ ஒரு டாகை வந்து எப்படி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது, அதாவது வாக்கிங்க்கு எப்படி வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் சின்ன வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த வாக்கிங்கில் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து எப்படி வாக் பண்ணுறது அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு டாகை வந்து வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த முக்கியமான ஒரு சில விஷயங்களில் இந்த பெல்ட்டும் ஒன்று. ஸோ இந்த பெல்ட் வாங்குறது வந்து கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சீப்பான பெல்ட் வாங்காதீங்க ஃபஸ்ட் விஷயம். இன்னொன்று, எல்லா டாகுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நாட்டு நாயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்டு நாயின்னு சொல்கிறத விட அதாவது நார்மல் ப்ரீடு, ஜெயின் ப்ரீடு, ஸ்மால் ப்ரீட்னு சொல்லுவோம்ல, அதாவது சின்ன குட்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த வெரைட்டியில் நீங்கள் கடைக்காரங்ககிட்ட போய்ட்டு கேளுங்க, இந்த மாதிரி எந்த பெல்ட் எதுக்கு செட் ஆகும் அப்படின்றத. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த செயின் வந்து, செயின் வாங்காதீங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசான ஒரு கயர் இருக்கும், டாகுக்குன்னு சொல்லியே கயர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கயிறு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி செயின் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட கையையும் கிளிக்கும், டாகையும் ஒரு சில நேரம் இது பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த செயின் மட்டும் வாங்காதீங்க. ஸோ நான் சும்மா ஃபஸ்ட்டு வாங்கும்போது இந்த செயின் போட்டேன். ஸோ அதிலேருந்து அப்படியே போட்டிருக்கனால நான் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் டாகுக்கு ஏற்ற மாதிரி பெல்ட்டும் சரி இதுவும் சரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கயர் வந்து எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கும் வாக்கிங் போகும்போது உங்களுக்கும் உங்கள் டாகுமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 அடி 2.5 அடிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். 2 அடி மீன்ஸ் நான் சொல்கிறது இங்கேருந்து இங்கே, இப்போ இங்கேருந்து இங்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1 அடி 1.5 அடி தான் இருக்கணும். ஸோ இப்போ இப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் உங்கள் டாகும் உங்களுக்குமான டிஸ்டன்ஸ் இருக்கணுமே தவிர, ஸோ ரொம்ப லென்த்து விட்டு எப்போவுமே டாகை வந்து வாக்கிங் கூட்டு போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு சம்திங் எதாவது நடக்கலாம், இல்லை அது இப்படி போகும்போது ரோட் சைடில் இருக்கும்போது ஏதோ ஒரு இதை வந்து ஏதோ ஒரு அசிங்கத்தை ஏதோ சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் உங்களோட டாக் வந்து உங்களோட புடியில் தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் டாக் நடக்கும்போது, அதாவது அது நடந்து வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஒரே நேர்கோட்டில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பழக்கிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் செயினை வந்து உங்களோட கையிலே வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 அடி பக்கத்துலேயே வச்சு ஒரே ஸ்ட்ரைட்டாக நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அங்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சோ இல்லை நெண்டு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக அது பாட்டில் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் டாகை வந்து வாக்கிங் கூட்டு போகும்போது ரோட் சைட்லேயோ இல்லை எங்கேயோ வாக்கிங் கூட்டு போகும்போது டாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டாக் நீங்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது வலுக்கட்டாயமாக, டாக் உங்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அப்போ எந்த மாதிரி வரணும் அப்படின்ற பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 1 அடி 1.5 அடி கேப்பில் இப்படி கூப்பிட்டு வரீங்கனு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா இதுதான் பொசிஷனு. ரொம்ப முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஸோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஸோ இதுதான் பொசிஷன், இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டாக் உங்களையும் இழுக்கக்கூடாது, நீங்கள் டாகையும் இழுக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேயே போகும்போது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டாக் உங்களுக்கு முன்னாடி போகிறத விட உங்களுக்கு பின்னாடியோ அல்லது உங்களுக்கு பக்கத்துலையோ, அதாவது சைட்லேயோ வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். ஸோ உங்களோட டாகு உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் உங்கள் புடியில் தான் இருக்குது, எந்த ஒரு விதத்துலையும் நீங்கள் டாகை பிடிச்சிக்கிறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு விதத்துலையும் அதோடய ஃப்ரீடம் வந்து இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அதுக்கு வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்கிறதுனா, எங்கே போனாலும் பிடிச்சி பிடிச்சி இழுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த 1 அடி கேப்பில் அதுக்கான ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா அது பாட்டில் நம்ம பாட்டில் போகணும், அது பாட்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, நீங்கள் பாட்டில் வலுக்கட்டாயம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கே போனாலும் இது பண்ணாமல், ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா நமக்கான ஃப்ரீடத்தை வந்து நம்ம ஓனர் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது மட்டும் தாட்டை மட்டும் அதுக்குள்ளே உருவாக்கிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டாக்ஸுக்கு வந்து ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவார்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த விஷயத்தை அது கேட்கும்போது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, சின்னதாக ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று சம்திங் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது எல்லாமே. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன மாதிரியான பொருள், ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம், அதாவது ஒரு கிரன்ச்சியாக எப்படி சொல்கிறது, டக்குன்னு சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை வச்சு அது ஒரு மணி நேரம் அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எலும்பு துண்டோ அல்லது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடிய ஒரு பொருளோ, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த நம்ம கூட வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன விஷயங்களாக இருந்தால் போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்கள் கூட இதாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல் எந்த டாகை எந்த மாதிரியான பிளேஸுக்கு கூட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேபையும் எடுத்துக்குவோம், நம்ம சிப்பிப்பாறையும் எடுத்துக்குவோம். சிப்பிப்பாறையை போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு டவுனுக்குள்ளே, அதாவது ரோட்டுக்குள்ளேயும், லேபை போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளேயும் நம்ம கூட்டு போகக்கூடாது. இப்போ சிப்பிப்பாறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். லேபை வந்து நீங்கள் ஒரு ரோட்டுக்குள்ளே கூட்டு போகிறீங்க, ஒரு டிராஃபிக்கான ஒரு இடத்துல கூட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் போகக்கூடிய லேபு போகக்கூடிய இடம் அந்த மாதிரி இடம். ஸோ சிப்பிப்பாறை போகக்கூடிய இடம் இந்த மாதிரி காடு இந்த மாதிரியான இடம் தான். ஸோ அதனால் அதை இடத்துல கூட்டு போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நாயோ இல்லை ஆடோ இல்லை மனுஷங்களையோ நம்ம இந்த மாதிரி ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அது பார்த்துட்டு குலைக்குது அப்படின்னா அவங்களோட சவுண்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஸோ இப்போ நார்மலாக கூப்பிட்றதோட, டேய் சிட்டா ஹே
பார்த்தீங்களா, இப்போ போகுது பார்த்தீங்களா, இப்போ பயப்படுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் ஓடும்போது ஏ சீட்டா சீட்டா பார்த்தீங்களா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஹே சீட்டா பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எதனால் வந்து அந்த மாதிரி சவுண்டை வசத்தை சொன்னேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு நாடை நாயை பார்க்கும்போதோ இல்லை ஆடை பார்க்கும்போதோ இல்லை மனுஷங்களே பார்க்கும்போதோ இது வந்து கடிக்க போகும். ஸோ அந்த டைமில் வந்து நான் அது கடிக்க போனால் நம்ம ஓனர் வந்து நம்மளை திட்டுவாங்க கற்றுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது வந்து கொஞ்சம் இதாக இருந்துக்கும். ஸோ நம்ம ஓனர் இந்த மாதிரி கடிக்க போனோம் அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது போனதுக்கப்புறம் ஸோ இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபுட்டாக இருக்கலாம், அதாவது ஃபுட் டைமாக இருந்துச்சுன்னா மார்னிங் அல்லது ஈவினிங்காக இருக்கும்போது அதோட ஃபுட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மனசளவுலையும் ஹெல்த்தியாக இருக்கும், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெண்டுமே ஹெல்த்தி. ப்ளஸ்ஸு அது ஒருவேளை நீங்கள் வாக்கிங் கொடுக்கும்போது எங்கேயும் மிஸ் ஆனாலோ ஒரு 10 நாள் 15 நாள் பழனதுக்கப்புறம் எங்கேயும் மிஸ் ஆனாலோ இது பண்ணாலோ ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அங்கே போனால் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அது வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, எனக்கு என்னோடய நாயிட்ட நான் இது பண்ண ஒரு சில டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.